ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து நவதீப தாமத்தில் ஸ்ரீ ஜெகநாத தாச பாபாஜி மகாராஜருடைய பஜன் குட்டீர். அதாவது அவர் வந்து தொடர்ந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருந்த ஒரு இடம். ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா நம்ம வைஷ்ணவர்களுடைய அந்த ஹிஸ்ட்ரியில், வைஷ்ணவருடைய அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் வந்து பார்த்திங்கன்னா 144 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்த ஒரு வைஷ்ணவர். ஸோ இவருக்கு வந்து பார்த்தா ஒரு சிறப்பான பேர் என்ன, வைஷ்ணவ சார்வபௌம ஸ்ரீ ஜெகநாத தாச பாபாஜி மகாராஜர் அப்படின்னு பேர். அதாவது வைஷ்ணவர்கள் எல்லா நபர்களுக்குமே ஒரு தலைமை சான்ற, எல்லாருக்கும் தலைமை ஏற்று எல்லா நபர்களும் வழிநடத்திய ஒரு மாபெரும் பக்தர். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் ஒரு மாபெரும் ஒரு வித்தாக இருந்து எல்லா வைஷ்ணவர்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு வழிகாட்டிய ஒரு மாபெரும் தொண்டு செய்தவர் நம்முடைய வைஷ்ணவ சார்வபௌம ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜர். அவருடைய பிரணாம மந்திரம் வந்து இருக்கின்றது. என்ன மந்திரம் அப்படின்னா, கௌராவிர்பாவ பூமேஸ்துவம் நிர்தேஷ்ட சஜ்ஜன பிரிய வைஷ்ணவ சார்வபௌம ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா அப்படின்ற அந்த மந்திரம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கௌர ஆவிர்பாவ பூமேஸ்துவம், கௌரர்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கௌரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆவிர்பாவம் அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஜன்மஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல எந்த இடத்துல தோன்றினாரோ அந்த இடத்த ஆவிர் பாவ ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இருந்தார் இல்லையா, அந்த இடத்த வந்து கண்டுபிடிப்பதற்கு பக்தி வினோதாகர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்படி முயற்சி செய்து கொண்ட சமயத்தில் எதன் அடிப்படையில் வந்து அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்கிறது, எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்ரீ ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜர் வந்து அந்த சமயத்தில் 142 வருடங்கள் வந்து ஆயிருந்தது. அதனால் அவரால் நடக்க முடியாத காரணத்தினால அவர் வந்து ஒரு கூடையில் ஏந்தி கொண்டு சில பக்தி விநோத தாகூர் வந்து தூக்கிக்கிட்டு போகிறார். இப்போ நம்ம வந்து பார்த்தா இந்த இடத்துல அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து அழகாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கூடையில் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ் ஏந்தி கொண்டு பக்தி விநோத தாகூர் கொண்டு செல்கிறார். எதுக்காக அப்படின்னா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய இடத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ அந்த சமயத்தில் பாம்புகளும் பல்வேறு மிருகங்களும் சூழ்ந்திருந்த அந்த சூழ்நிலையில் பக்தி விநோத தாகூரர் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜா தன்னுடைய கூடையில் ஏந்தி கொண்டு அந்த இடத்தை கண்டுபிடித்து சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சி தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். அந்த சமயத்தில் அந்த இடத்தை நெருங்க நெருங்க, அதாவது அந்த யோக பீட்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தை தொடர்ந்து நெருங்குகிறார். அவர் நெருங்கக்கூடிய சமயத்தில் ஒரு மாபெரும் பிரகாசமானது வருகின்றது, ஒரு பரவச நிலை வந்து உருவாகின்றது. யாருக்கு அப்படின்னா, ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜர். அப்போ சைத்தன்ய மகாபிரபு அந்த யோக பீட்டத்தை நெருங்கிய உடனே உடலில் வந்து ஒரு பரவச நிலை ஏற்பட்டு அந்த கூடையிலிருந்து குதிக்கிறார். அதாவது நடக்கவே முடியாமல் உடல் வந்து கூணி வளைந்து வந்து இருந்தது. இப்படி இருந்த இந்த நிலைமையிலேயும் அந்த பரவச நிலை உடலில் வந்து ஏறிய உடனேயே அந்த கூடையிலேருந்து கீழே குதித்து தாவி நடனமாட ஆரம்பிக்கிறார். கௌரங்கா கௌரங்கா கௌரங்கான்னு சொல்லி சொல்லி தொடர்ந்து நடனமாட ஆரம்பிக்கிறார். உடனடியே பக்தி விநோத தாகூர் புரிந்து கொள்கிறார், இந்த இடம்தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண ஸ்தலம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறார். அது யாரோட துணையினால், ஸ்ரீ ஜெகநாத தாஸ் பாபாஜி மகாராஜோட துணையினால் கண்டுபிடிக்கிறார். அப்போது இவருடைய தரிசனம் உண்மையிலே நம்மளுக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு தரிசனம். அதே சமயத்தில் நம்மளுக்கு பக்தியை வந்து நம்ம இதயத்தில் விதைப்பதற்கு ஒரு மாபெரும் ஒரு ஊக்கமூட்டுவராக இருக்கின்றார். அவர் நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு அவருடைய பாதங்களை நாம் வந்து பணிந்து கொண்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய இடத்தை அவர் எப்படி கண்டுபிடிச்சாரோ நம்முடைய இதயத்திலும் கூட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வருவதற்கு அவர் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இவருடைய பிரணாம மந்திரத்தை நாம் சொல்லுவோம். கௌராவிர் பாவ பூமியஸ்தம் நிர்தேஷ்ட சஜ்ஜன பிரிய வைஷ்ணவ சார்வபௌம ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹா.